செட்டுட்டு நவுறவே மாட்டாங்க பாருங்க இப்படி அழகா பவுடர் எல்லாம் பூசிட்டு ஜாலியா கொஞ்சம் சாப்பிட போறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சுமி பொக்கிஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம போக போகிறது எங்கன்னா டிமார்ட் தாங்க மதியானம் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் தான் கிளம்பியிருக்கோம் நம்ம டிமார்ட் வந்து ஜாமான் வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போராட்டு இருந்தேன் அம்மா இருக்கும்போது சரி டிமார்ட் அம்மா பார்த்ததில்ல அதனால் அம்மா இருக்கும்போதே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு வந்து டிமார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குமோ சேம் அதே தான் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படிதான் வேற ஒன்றும் இல்லைங்க வாங்கம்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் சரி எங்கள் பாவம் இருக்கும்போதே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம் டிமார்ட்டில் வந்து விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அம்மா வரதா இருந்தால் கண்டிப்பாக அண்ணனோட தான் வரணும் அப்படி வரும்போது தான் அவங்க பார்க்க முடியும் நான் சொன்னேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வர முடியாது லேட் ஆகிறது நான் வராமல் கூட இருக்கலாம் அண்ணி கூட வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் சரி நம்மளோடனா காரில் அவங்க வரலாம் இப்போ நானே எங்கள் காரில் இல்லாதபோது நான் எங்கள் பாவோட நான் மட்டும் தான் போவேன் ரேஷ்மா டேரெல்லாம் வரமாட்டாங்க அந்த மாதிரி தான் சரி கார் இருக்கிறனால நம்ம அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நான் கூட்டிகிட்டு போகிறேன் டிமார்ட்டில் இருக்கிற ஜாமான்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்க வந்து வாங்குறதா இருந்தால் இங்கே வருவேன்ட்டு நான் வந்து தலைவலிக்கக்கூடாதுன்றதுக்காக போட்டுக்கிறேங்க ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் தூர பார்வை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறனால நான் வந்து கிளாஸ் போட்டுட்டு தான் வந்துக்கிறேன் அப்போ நமக்கு வலி வராமல் இருக்கும்போது அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம்ல அப்படி தான் ஆயுத பூஜை நான் வரப்போகிறனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க சரியான கூட்டம் டிமார்ட்டே கூட்டமாக தான் இருந்துச்சு என்னடி நிறைய கூட்டமாக இருக்கே அப்படின்னாங்க நான் சொன்னேன் சாதாரண நாள் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் வரப்போகுது பார்த்தீங்களா அது இல்லாமல் தீபாவளி வரப்போகுதுனாலே அதுக்கு முன்னாடியே ஜாமான்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க அதனால் கூட்டம் ஜாஸ்தி இருக்குமான்னு சொல்லிட்டு தான் அவங்கள கூட்டிகிட்டு போகலான்ட்டாங்க வாங்க நம்ம டிமார்ட்டுக்குள்ளே போகலாங்க அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் பார்த்ததில்லை இந்த மாதிரி நம்ம கட்டப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அதை வந்து ரேக்கு இது போட்டு தருவாங்கன்றதுலாம் அதனால் அது தெரியாது அதனால் ஏன் நின்றுட்டுருக்கேன்னு கேட்டுட்டுருந்தாங்க சரி அவங்களும் டிமார்ட்டை பார்க்கட்டும் அப்படின்னு தான் அவங்க பார்த்தாங்க ஆனால் ரொம்ப சௌரியமாக இருக்கிறே நமக்கு வேண்டியதை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் சொன்னேன் ஆமாம்மா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடை போட்டு தருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டேங்க நான் வந்து கடைசியாக போத்தீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் டிமார்ட் போகவே இல்லைங்க எனக்கு வந்து வாங்கின ஜாமாவே எனக்கு இருந்தது தோ போலான்னு இப்படியே தள்ளிட்டே போயிடுச்சு ஆடி 18 போயிருக்கும் போது வாங்கினது தான் ஜூலை மாதம் வாங்கினது தான் அதுக்கப்புறம் நான் போவே இல்லை சரி இந்த தடவை சீக்கிரம் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னா வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு படுத்தாச்சுங்க நைட் ஆகிடுச்சு படுத்தாச்சு அடுத்த நாள் காலையில் வந்து பாம்பே டோஸ்ட் தான் அடுத்த பாம்பே டோஸ்ட் வந்துச்சு டேரன் சாப்பிட்டுட்டு இருக்கான் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு டேரனை தவிர டேரன் போய் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தான் இன்னைக்கு என்ன டேரன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தேன் பெரிய மனுஷன் யார் தெரியுமாங்க டேரன் தாங்க இப்போ எங்கள் வீட்டில் பெரிய மனுஷனாக இருக்கான் அவன் தான் கடைக்கு போகிறது வர்றது ஏன்னா எங்கள் பாபா வெளியே போயிட்டாருன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்து தர்றது டேரன் பாருங்க இதோட ரெண்டாவது தடவை கறி கடைக்கெல்லாம் போய் கறியெல்லாம் பார்த்துங்களா நான் விட்டுட்டேன் ஒரு தடவை மூணாவது தடவை அவன் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து எல்லாமே கொடுத்துட்டான் டேரன் வந்து ரொம்ப பொறுப்பாளி பையனா ஆயிட்டாங்க வர வர போக மாட்டேன் சொல்ல மாட்டான் எத்தனை ஆறு ஏழு தடவை போயிட்டு வந்துட்டான் அவன் சைக்கிள் ரிப்பேர் பஞ்சரா இருக்க மாதிரி இருக்குது காத்தடிச்சா ஆனா நிக்கிது திருப்பி இறங்கிடுதுன்றதுக்கா அதுக்கும் போயிட்டு வந்தான் நாளைக்கு ஆயுத பூஜைனால கடை ஏன் திறக்கலன்னு தெரியலங்க ஆயுத பூஜைனால திறக்கல காத்து
அடுத்து நாங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிச்சுட்டு சமைக்க வந்துட்டேங்க. மதியான லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. மதியான லஞ்ச் என்னன்னா தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் தாங்க. தேங்காய் பால் ஊற்றி சிக்கன் கிரேவி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அம்மாவுக்கு பிடிச்சது தான் சமைச்சு தந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் சமைக்கிறது அம்மாவுக்கு எது பிடிக்குமோ அதை தான் ரெடி பண்ணி தந்துட்டுருக்கேன். அம்மா வர்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க, அதனால் அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை ரெடி பண்ணி தரேன். தேங்காய் பால் சாதத்துக்கு நான் எப்படி செய்வேன்னா, வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் நம்ம எப்படி போடுவோம் அதை மாதிரி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா பூண்டெல்லாம் நல்லா வதக்கிட்டு புதினா சேர்த்துப்பேங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் செய்ய வேண்டிதான். சிக்கன் எப்பயும் நம்ம வந்து சிக்கன் மசாலா சேர்த்து சிக்கன் கிரேவி எப்படி செய்வோமோ சேம் அதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துப்பேங்க. எடுத்துட்டு தேங்காய் பால் ஊற்றி மிளகுத்தூள் போட்டு கொதிக்க விட்டு எடுத்துருவேன். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், சுட சுட தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. நான் எப்படின்னா கரெக்டாக சாப்பிட்ற டயத்துக்கு தான் ரெடி பண்ணேன். முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோன்னா சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட் இருக்கும். முன்னாடி செஞ்சு வச்சுட்டு ஆறிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. அதனால் செஞ்ச உடனே நான் பரிமாறுறேன். நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. யாராவது வந்திருந்தாங்கன்னா குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். வாங்க நம்ம டேரனுக்கு கொடுக்கலாம். இப்போ பாருங்க, அம்மாமா வந்து நல்லா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டாங்க. என்ன அம்மாமா பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாமாக்கு இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த குழம்பை தொட்டுட்டு நீங்கள் சாப்பிடும் போது தான் டேஸ்ட். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க, இப்படி அழகா பவுடர் எல்லாம் புசிட்டு ஜாலியா கொஞ்சம் சாப்பிட போறாங்க. என்ன ஆமாமா? ஆமா ஆமா. ஒன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ள சூப்பரா இருக்கு. சூப்பரா? எப்படி இருக்கு? சிக்கன் எல்லாம் எப்படி இருக்கு? சிக்கன் வெந்திருக்கா? சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, சரிங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல இதான் லஞ்சு. ஆமாமா, நாளை காலையிலோட கிளம்பி போயிருவாங்க, அதனால உங்களுக்கு ஸ்பெஷலா லஞ்சு. அடுத்து வந்து சாயங்காலம் என்னமா பஜ்ஜி சுட்டு தருவீங்களா? சாயந்தரம் பஜ்ஜி கேசரி செய்வோமா? செய்வோம். வாழைக்காய் பஜ்ஜி செய்வோம். கேசரியும் அம்மாமாக்கு. ஓகே. சூப்பர். இந்த பிளாக் முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அம்மா நாளைக்கு வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அம்மா வந்த நாலு நாள் தான் அவ்வளவுதான். லிமிட்டட் டேட்டாவா? சரி ஓகே, அடுத்த வ்ளாக்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ சொல்லையா. நாங்க என்ன சாப்பிடுறோம்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க சிக்கன் சம்சா. உள்ள சிக்கன் இருக்கா? எங்க போயிட்டோம்? எந்த மாத்திரையுமே எடுத்துக்கல. வயசுக்கேதான் சத்து மாத்திரம் எதுவுமே கிடையாது.
அப்பதான் நீங்க நார்மலா நடந்து உங்களுடைய வேலையை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா மத்தவங்கள நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கும். அதனால வயசானவங்க 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாலே முக்கியமா அவங்க எல்லாம் வந்து கத்து மாத்திர சத்து ஊசியெல்லாம் எடுத்துக்கோங்க. சரி, இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் உங்க ஷேர் பண்றேங்க. பாருங்க, சுட சுட சிக்கன் சமோசா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மாமா, சிக்கன் சப்ஸா நல்லா இருக்கா? எப்படி இருந்தா அப்புறம் நல்லா இருக்கலாமே? நம்ம மத்த இடத்துல போய் உருளைக்கிழங்கு சப்ஸா எல்லாம் வாங்கிட்டோம்ல, நல்லா இருக்காது. இயற்கையிலே நம்ம வாங்கி வீடியோல போட்டுக்க நினைக்கிறேன். ஆமா, ஸ்டார்ட்ல இல்ல. அம்மா கொண்டு கொடுத்துருக்கீங்க. இதோட இந்த பிளாக் முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பிளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.